கிடையவே கிடையாது. ஒரு புள்ள எப்படி தெரியுமா கேட்கணும், நீங்க எப்படி எல்லாம் பேசுறீங்க, சாதாரணமா பேசுறானு பரவாயில்ல, வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதனால கூட யூடியூப்ல போடுவாங்க. இருக்காங்க இந்த இடத்துல, நான் தானே வள்ளின்னு பேர்ல இருக்கிறேன்னா நீங்க வள்ளியை தான் தேடி வந்து வள்ளியை தான் தேடி உங்க மான் குட்டியை சொல்லுவீங்க. ஆனா ஏன் நாட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க, யாரா முன்ன பண்ண தெரியுது ஆம்பள நம்பராஜன் புள்ள வள்ளிக்கிட்ட வந்து வள்ளியை தான் தேடி வந்தேன்னு சொல்லி இருக்கிறாரு. இந்த புள்ளி பேசாமன்னு பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லுவாளா இல்லையா. வள்ளியில எத்தனை வள்ளிக்கு தெரியுமா, சம்பவ வள்ளி இருக்கு, சரச வள்ளி இருக்கு, அமிர்த வள்ளி இருக்கு, ஆர வள்ளி இருக்கு, சூர வள்ளி இருக்கு, நீல வள்ளி, கற்ப வள்ளி, சோலை வள்ளி, மடாத வள்ளி, சமூக வள்ளி, ஆனந்த வள்ளி, கற்பூர வள்ளி, மாமா எதிர்பார்க்கிற முருக வள்ளி, இத்தனை வள்ளி. நீங்க என்ன இப்பதான் வள்ளிங்கிறாங்க என்னமோ, நான் என்ன சொல்றேன்னா, என்ன சொல்ல வந்து நீங்க பேரை சேர்த்து சொல்ல வெறும் வள்ளின்னு தான் சொல்லிருக்கீங்க. சரித்திரம் அதை ஞாபகத்துல வச்சுக்கணும் மாமா, கவனிக்கிறேன். சரித்திரம் மாடும் அதன் உருவம், பல சாதனை படைத்திடும் இளம் பருவம், இளம் பருவம் மனசாட்சியோட சொல்ல பாருங்க, அதுக்கெல்லாம் நீங்க பாராட்டணும். பலகலை பயந்த தலைமுறை கோலை, பரவசம் முட்டிடும் நவரசமான். நவரசம் என்ன, ஒன்பது பாவங்கள், ஒன்பது ரசமும் வைக்க தெரிஞ்சது நவரசம். பாவங்கள் முக பாவனைகளை மாற்றுவது, காதல், மயக்கம், வெகுளி, ஆவல், மோகம் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அப்படி முகத்துல காட்டக்கூடியது நவரசம். இதெல்லாம் இவ்வளவு பெருமையா உங்களை சொன்னேன்னு நினைக்காதீங்க. மான்குட்டியை நான் மான்குட்டியை தான் சொன்னீங்க, நான் உன தவறா சொன்னேன்னு சொல்லவே இல்லையே. நீங்க என்ன சொல்றீங்க, என்ன சொன்னேன், அவங்களே அவர் அப்படி நினைக்க முடியுமோ, அதுக்கு மேல மீத உள்ள ஆளை தெரியுமா, என்ன திரும்ப திரும்ப வண்டி அங்கேயே வருது, பெருமையா தனக்கு சொல்லுங்க பேசுறாரு, விவரம் புரியுமா இல்லையா, நான் விவரம் இல்லாதாலும் நீங்க விவரம் பண்ணாலும் நான் உங்களை அப்படி சொல்லவே இல்லையே. நீங்க எல்லாம் கண்ணீர்ந்து குருடர் பாருங்க, விவரமான ஆளா இருந்தா என்ன பண்ணிருக்கணும், மான்குட்டி இல்லேன்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டு போகணும். அதோட கூட இங்கதான் இருக்கு, இங்கதான் என்ன பண்ணா, என்ன நினைப்பேன், எடா இவ்வளவு தூரம் சொல்றேன் இன்னும் புரியாம இங்கே நிக்கிறாரே அப்படின்னு நினைப்பானா இல்லையா. சரிங்கம்மா, சொல்லுங்க இல்லன்னு போகணும்னு உங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு நான் மான்குட்டி இல்லன்னு போயிட்டா பாக்குற வேலையை பத்தி என்ன நினைப்பாங்க. சரி, யாரு சொன்னா நீங்க இந்த இடத்த விட்டு போவீங்க, அதுக்கெல்லாம் ஒரு பொருத்தம் வேணும். மிரட்டினா போற அளவுக்கு உங்களை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தோணல. ஏன் மிரட்டி மிரட்டி என்ன ஒரு மான் குட்டியை பிடிக்க வந்த மாதிரியே தெரியும், பிடிக்க தோணுது, வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்த மாதிரி. தன்னை பிறவை எடுத்தாலும் பள்ளி சேருவேன், உன்னை மாலை போடுவேன் மான் குட்டிக்கு சொல்லு. இந்த மான் குட்டிக்கு கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது பழமொழி சொல்லிருக்காங்க. பெண்கள் குழம்பு வைக்கிறீங்க, என்ன இருக்கிறது, கூட்டம் அதிகமாயிட்டே இருக்குது, எல்லாம் குறையும் எல்லாமே குறையும் இங்க கூடிட்டு இருக்குது. குழம்பு வைக்க கூடி என்ன உங்களுக்கு, குழம்பு வைக்க பெண்கள் குழம்பு வைக்கிறீங்க, குழம்பு வைக்கும் பொழுது அப்படி உப்பு போடுறீங்க, உப்பு போட ஒரு கடை கறக்குறீங்க, கறந்து கையில ஊத்தி, கையில ஊத்தி நக்கி பார்ப்பாங்க. அப்பா எதுக்கு உப்பு சரியா இருக்கா இல்லையா, உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கறதுக்காக பாப்பாங்க. என்ன
என்னப்பா பண்ணுவ அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பண்ணுவீங்க? Bye.
கண் பார்வை தெரியாம போனுச்சுன்னா அதுக்கு காரணம் இருக்கு. காரணம் எல்லாம் கேட்கலாம், விடையெல்லாம் சொல்ல சொல்ல. உடனே அதை கதையை சொல்லி விடையை சொல்லி பேர் வாங்கலாம் பாக்குறீங்களா? அப்ப நல்ல என்ன கதையை சொல்லி நான் ஊருக்குள்ள பேர் வாங்கிக்கிற கூடாது. அவன் ஏன் அந்த நிலைமைக்கு ஆளானா அதுபோல நீங்களே இருந்துட கூடாதுன்னு நான் சொல்றேன். வேதவியாசர் வந்து அம்பிகாவோட கூடுறாரு, கூடும் பொழுது தன்னுடைய கண்களை இரண்டையும் மூடிக்கிட்டாரு. ஏன்னா வேதவியாசர் பாக்குறதுக்கு அவர் கொஞ்சம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கனால அருவருப்பு பட்டு கண்களை மூடிக்கிட்டார். அதனால எப்படி என்னோட கூடும் பொழுது நீ கண்ணை மூடிக்கொண்டே இருந்தாயோ உனக்கு பிறக்கும் குழந்தை குருடாகவே போக கடவுது அப்படின்னு சாபத்தை கொடுத்தாரு. அதனாலதான் திருதராசர் பார்வை இல்லாம குருடனா பிறந்தாரு. இப்ப நான் என்ன நம்ம உன்னுடைய குருடனா இருக்கிறீங்க? அது மாதிரி நீங்க ஆயிடக்கூடாதுன்னு எதுக்கு சொல்றீங்க? அதாவது கணவன் கூடும் பொழுது மனைவி கண்ணை மூடிட்டு படுத்திருந்தா பிறக்கிற குழந்தை கண்ணு தெரியாம அப்படி சொல்ல. அவர் கொடுத்த சாபம், என்னை மதிக்காம நீ கண்கள் இரண்டையும் மூடிக்கொண்டிருந்தால் அதனால உனக்கு பிறக்கும் குழந்தைக்கு கண் பார்வை இருக்காதுன்னு சொல்லிட்டு சாபத்தை கொடுத்துருக்கோம். என்ன சந்தேகமா இருக்குன்னா, எங்கேயாவது நாடகத்துல வழிதிரம நாடகத்துல அது மாதிரி பேசி நீங்க கதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மகாபாரதம் புத்தகம் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? புத்தகத்தை எத்தனை பேர் இருக்கும்? பெரிய புத்தகமா இருக்கும். நீங்க சொல்றீங்க கதை கண்ண முடிந்த அம்மா படுத்திருந்துச்சு அதனால குழந்தை கிடைத்தியா போயிருச்சு. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பருவத்துக்குண்டான புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கிட்டு நாங்க வந்து பேசிக்கிருக்கோம். நீங்க வந்து வேற யாரும் வள்ளி திருமணம் கதையை பார்த்து கொண்டு வந்து பேசிக்கிருக்கோம். நடக்கிறதே வள்ளி திருமணம் தானே? வேற நாடகத்துல யாராவது பேசிருப்பாங்க பெருமை போய் கிருஷ்ணன் கேக்குறான், கிருஷ்ணா நான் என்ன தவறு செய்வேன்? பிறந்ததுல இருந்து எனக்கு கண் பார்வை தெரியாது. நான் தவறான வழியில அது வரைக்கும் போனதில்லை. என் பசங்க போயிருந்தாலும் அது எனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. நான் எப்படி ஆட்சி செய்வேன்? யார வச்சு ஆட்சி ஆட்சி பார்த்தேன்? திருதராசன் அவருடைய மந்திரியை வச்சு. என்னுடைய மந்திரி என்ன சொல்றாரோ அதனாலே செய்ய முடியும். அப்ப எனக்கு கண்ணு போனதுக்கு என்ன காரணம் அதுவும் தெரியல. பின்னால் வரைக்கும் நான் உயிரோட இருக்கேன், என் பிள்ளைய 100 பேருமே மடிஞ்சிட்டாங்க, பள்ளி வைக்க கூட பிள்ளை இல்லாம போயிருச்சு. அதுக்கு என்ன காரணம் ஒண்ணுமே எனக்கு புரியல. அதான் கிருஷ்ணன் சொல்றாரு, நான் ஒரு கதை சொல்றேன், அந்த கதைய கவனமா கேளு. அந்த கதையின் இறுதியில ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீ பதில் சொல்ல அப்படின்னு சொல்லி திருதராஷ்டிர கிருஷ்ணன் சொல்றாரு. ஒரு நாட்டில் ஒரு மன்னன் இருந்தான். இந்த மன்னன் வந்து சாப்பாட்டு பிரியர், விரும்பி சாப்பிடுறாரு. அப்ப ஒரு சமயக்காரர் புதிதா வேலைக்கு வர்றாரு. புதிதா வேலைக்கு வந்த சமயக்காரர் அன்றைக்கு இங்க அன்னக்குஞ்சு மன்னன் வெறுத்து சாப்பிடுறாரு. சமைச்சு மறுநாள் இப்படியே சமைச்சு 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 100 நாள் 100 குச்சா சாப்பிட்டாரு மன்னன். இந்த கடைசியா 101 நாள் தான் கேக்குறாரு சமயக்காரன்னு.
ஏன்னா இப்ப நம்மளுக்கு எப்படி தேசிய பறவை மயில் இருந்துச்சோ, அப்ப அண்ணன் பறவை தேசிய பறவை ஆயிடுச்சு. தவறு நடந்து விட்டேன். இப்ப கேக்குறாரு கிருஷ்ணன், இத சமைச்சு கொடுத்தாரு சமயக்காரர், அவருக்கு இந்த பாவம் போகுமா, சாப்பிட்டாரு பத்திலாம் அவருக்கு இந்த பாவம் போகுமான்னு கேக்குறாரு. யாரு கிருஷ்ணன் கேக்குறாரு? திருதராஷ்டிரன் கிட்ட. திருதராஷ்டிரன் கேட்ட கேள்விக்கு, என் பையன் 100 லட்சம் போயிட்டாங்களே எனக்கு கண்டு போச்சு, இதுக்கு என்ன காரணம் கேட்ட கேள்விக்கு இப்ப அந்த கதையை சொல்லி கிருஷ்ணன் கேக்குறாரு, பாவம் சமயக்காரருக்கா இல்ல சாப்பிட்டவனுக்கான? திருதராஜன் அது எப்படி சமயக்காரருக்கு போகும், சாப்பிட்டவனுக்கு போகும்? எப்படி யார் கேக்குறாரு? கொண்டால் பாவம் தின்றால் தீரும் சொன்னாங்க. ஒன்றவளுக்கு எப்பவுமே பாவம் போகாது. கறிக்கடைக்காரர் கறியை உடிக்கிறாருன்னா யார் யாருக்கு போ, உங்களுக்கு ஒரு கிலோன்னா காவினீங்கன்னா ஒரு கிலோ பாவம் உங்களுக்கு தான் வரும், அரை கிலோ வரணும் அரை கிலோ பாவம் வரும். கொண்ட பாவம் தின்றவருக்கு போகும், யாருக்கு போச்சு? அந்த மன்னனுக்கு. ஏன் சமயக்காரனு என்னதான் சமைச்சு கொடுத்தாங்க தெரியாம விசாரிக்காம நீ சாப்பிடலாமையா? அந்த முதல் நாள் சாப்பிடும் போதே எப்ப இவ்வளவு ருச்சியா இருக்கே, இது எதனால சமைச்சா அப்படின்னு கேட்டுக்கணுமா இல்லையா? 100 அன்னப்பறவை நீ சாப்பிட்டிய, அந்த 100 அன்னப்பறவையுடைய தாய் கொடுத்த சாபம் தான் 100 பிள்ளையும் நீ தூக்கி திருட்ட. இவர் பிள்ளையெல்லாம் தூக்கி திருட்டு அலையுதுவாரு. இப்ப அந்த சமுதாயம் பேசுற காரணம் அன்று கொடுத்த சாபம், கண்ணிருந்தும் நீ குருடனா இருந்து விட்டாய், அடுத்து உனக்கு கண்ணே இருக்காதான் சாபம். இது மகாபாரதம். நீங்க சொல்லி அந்த அம்மா கண்ண முடியில் படுத்துருச்சு, அதனால வந்து நீங்க சொல்றது கடைசி குருசேஸ்திர போரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உண்டான கதையை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் சொன்னது ஆதி பருவத்துல ஆரம்பத்தை சொல்லிக்கிறீங்க, நீங்க முடிவை சொல்றீங்க. ஆரம்பத்துல உங்களுக்கு எனக்கு எப்ப முடிவு வரும் தெரியலையே, இல்லங்கிறே நீங்க இருக்குங்கிறீங்க. இல்ல இல்ல இது அப்படி இல்ல, நீங்க சொல்லி பாக்குறது இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுதா, இல்ல இதோட கதையை முடிச்சிடலாமா நாகரிகமானி நல்ல வண்டி, நம்மளுக்கு தண்ணி வண்டி ஒரு கைத்த போட்டுட்டா ஏப்பா அது யாரு உங்க அத்தா மாமா என்னடா கைத்த ஒண்ணு போட்டுட்டியா போட்டுடியா அப்படின்னு சொல்லுவாங்க, கட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆடு மண்ணதான் புடிச்சு கட்டான அர்த்தம், ஒரு பிள்ளை கைத்த போட்டு அப்படின்னு என்ன அர்த்தம் போடுறதுன்னு அஞ்சல ஓடி போயிட்டாங்க. வேற மாதிரி இருக்கு, உலகம் பேசி பாரு, உலகம் பேசி பாரு.
நீங்க பாத்துருப்பீங்க உங்க வயசு என்ன? 85 பேருக்கு நான் 85 பேருக்கு 89 பேர் சந்திச்சிருக்கேன். பழகிக்கும் அப்ப உங்களுக்கு மாதிரி அப்பா இன்னுமே அப்படி பாருங்க. மான் ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வில் போராடும் போர்க்களமே. Yeah.
இருந்தா சொல்லுங்க, மான் குட்டி இருந்தா புடிச்சத Thank you.
அவளுக்கு வரட்டும் சந்தோஷப்படுத்து சுகத்தை எடுத்துடுத்தாயோ. Thank you.
என்ன அர்த்தம் கேள்வியே தவறு. மான் உண்டான அடையாளம் கேக்குறீங்க, நாலாம் எப்படி உண்டாகும்? மான் கூட அங்கலட்சணம் தானே கேட்டேன். அண்ணே அண்ணே அவங்கதான் அந்த மைட் என்ன, எனக்கு சம்மந்தம் இல்ல. அந்த மைக்கே உணர்ச்சி வசப்பட்டு புடிக்கிட்டு வருதுன்னா இவ்வளவு நேரம் நான் எவ்வளவு கட்டுப்பாடா இருந்துட்டு அது கூட ஆசைப்படுது. மாலையோட மனப்படுத்தி காட்டுகிறானா பார்ப்போம். சொல்ல சொல்ல இனிக்கு முருகா உயரம் உள்ள வெள்ளையம்மா உயரம்
Amma amma engal vellaiyamma ee arulalil ullaiyamma.